போர் தொடங்கி நான்கு நாள் ஆயிடுச்சு ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்களா உக்ரைன் ஜெயிச்சிட்டாங்களா இந்த கேள்வி நமக்குள்ளேயே இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே ஒரு நாட்டை அடிக்கணும் அதுவும் ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற ஒரு குட்டி நாட்டை அடிக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் ரஷ்யா அடிக்க மட்டும்தான் நினச்சாங்களா இல்லை அதை ஆக்கிரமிக்க நினைச்சாங்களா இல்லை அதையும் தாண்டியான ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரஷ்யா போராடிட்டு இருக்காங்களா இந்த கேள்வியை நீங்களே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை கேட்டு பாருங்க அடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அடிச்சிருந்துருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த நகர்த்தல் பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்குது எந்தெந்த நாடுகள் சின்னதாக அடித்ததுக்கே இவ்வளோ பெரிய சாங்ஷன் இல்லாட்டி இவ்வளோ பெரிய பொருளாதார தடை பல நாடுகள் அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் நமக்கே தெரியும் இவன் இவனை தொட்டானா இப்படிலாம் நடக்கும் தைவானா சீனா தொட்டாங்கன்னா இந்தந்த நாடுகள் எதிர்ப்பாக வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தமிழ் பட்சம் பார்க்குற எல்லா நேர்களுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் பெரிய உளவாளிகள் படை இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஸோ பொருளாதார தடை வரும்னு தெரியும் உலக நாடுகள் எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளோ மெதுவாக இந்த ஒரு விஷயத்தை காய் நகர்த்துவதற்கான காரணம் போக போக தாங்க தெரியும் ஒரே நாளில் இரண்டு நாளில் மூன்று நாட்களில் இவங்க தோத்துட்டாங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது உக்ரைன் மக்கள் பாவம் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் கருத்து கிடையாது ஆனால் அடுத்த கட்டமாக அமெரிக்காவா ரஷ்யாவா நேட்டோ படையா ரஷ்யாவா ஐரோப்பிய ஒன்றியமாக ரஷ்யாவா இல்லை உக்ரைனுக்கு சொந்தமாக உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளாக ரஷ்யாவா இந்த ஒரு கேள்வி இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னப்பா அந்த மாதிரி வாக்கெடுப்பு இல்லாட்டி பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவித்து விட்டிருக்கலாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க போய் பேசட்டும் அங்கேயும் சின்ன விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொன்னாராம் ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பையே ரொம்ப சின்னதாக தான் பார்க்கிறார் அப்படின்னா நாளை அப்டேட் எப்படி இருக்க போகுது தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள்